ஒரு தேசிய தலைவர், அவர் ஜாதிய தலைவர் கிடையாது, தேசிய தலைவர். உண்மையிலுமே முக்குளத்து சிங்கம் முத்துராமலிங்கம்டா. பாடினோம்னா மற்ற ஊர்லாம் கை தட்டுவாங்க. இப்படி செய்வனை வச்ச மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஐம்பது கை தட்டுங்கண்ணே, கை தட்டுங்க. எங்கள்கிட்ட உள்ள வேலையை வாங்குறது உங்க கையில்தான் இருக்கு. நீ பாடுனல மெய் மறந்து அப்படி நீ உட்காந்துட்டாங்க. என்ன பாடுவான் எனது அருமை மச்சான் அவர்களுக்கு, சிங்கம்பட்டியை சேர்ந்த சிங்கம்பட்டி வந்து உங்கள் அப்பா ஊர், கடுகு சேர்ந்தா உங்கள் அம்மா ஊர், அப்படி எழுதி கொடு. சிங்கம்பட்டியை சேர்ந்த சந்திரன் மற்றும் எனது பங்காளி ஆட்டோ ஓட்டுநர் செல்வம் ஒரு சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு எழுத்து கௌரவப்படுத்திய அருமை உள்ளத்திற்கு நன்றி நினைத்த வழக்கு தெரிவித்துக் கொண்டு. ஆமாம், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நான் படித்த படிப்பு சாதாரண படிப்பு கிடையாது, பெரியகுண்ட படிப்பு. பிஎஸ்சி வரையே படிச்சிருக்கேன். அப்புறம் என்ன? அது சரி சரி, அதெல்லாம் விட்டு ஏன்டா பப்புனு வந்துருக்கீங்க கேக்குறீங்களா? அப்படிலாம் கிடையாதுனே, இந்த பப்புனு பிடிச்சா என் வாயில் என்ன சேனமா இருக்கு கேப்போம்லா. எப்படி இவன் பேச்ச கேட்டீங்கன்னா புதிய விட்டுருவாப்புலப்பா, கேட்டுக்கப்பா. ஆமாம், சாதாரண படிப்பு கிடையாது. சரி, பிஎஸ்சி வரையே படிச்சிருக்கேன். பிஎஸ்சினா என்ன படிப்பு? அதெல்லாம் இன்னைக்கு சாதாரண பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். ஆமாம், இந்த படிப்பு படித்த உத்தியோகத்துக்கு ஏற்ற வேலை எனக்கு பாருங்க. உங்க ஊர்ல வந்து இறங்கின உன்ன இந்த சலுக்குவார் வட்டியில என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. ஐயா, தெய்வீக திருமண புண்ணியத்துல எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. கைதட்டுங்க. உண்மையிலுமே ஏத்தா, இந்த கைதட்டால தவிர்த்து அதை பின்னாடி உட்காந்துருக்க சவுத்தா குறிக்காவா? எப்படியா கொண்டது வேலை? சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்கிறியா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அடிச்சிருக்கு. பரவாயில்ல, கிணுக்கங்காலி பேச்சு. அப்படியா இருக்குப்பா, அடுத்த வருஷத்துல இருந்து வரமாட்டேன். அடுத்த வருஷம் எப்படியா கொண்ட வேலை? பூதி கேளுப்பா. ஆமா, எப்படியா கொண்ட வேலை? சாதாரண வேலை கிடையாது. இதை காட்டிலும் பெருங்குண்ட வேலை. நீங்க எல்லாம் வேலை பார்த்தாத்தான் காசு. ஆறு அப்படிலாம் இல்லப்பா, போய் கையெழுத்த போட்ட சம்பளம் மாசம் மாசம் விருட்டு விட்டுன்னு ஏறிக்கிட்டாரு. ஆமா, அக்கௌண்ட்ல அக்கௌண்ட்லயா? ஆமா, சாப்பாடை கொண்டு போனா பரவாயில்ல, சாப்பிட்ட மாட்டுல செவன் படுக்கத்தே வேணும். எப்படியா கொண்ட வேலை? நீ நினைக்கிற மாதிரி வேலை கிடையாது, நோகாம வேலை வாக்குறது. ஆமா, என்ன வேலை? என்ன வேலை? அதே 100 நே வேலை. முக்கியமான என்ன சொல்றீங்க? புறணி வேலையா? அடுத்தவன் குடும்பத்தை எப்படா கெடுக்கிறது? எப்படி பங்காளி போய் சொத்தை எப்படா அமுக்குறது? ஆரம் முடிச்சிருச்சு நேரத்துல ஒரு கும்பலையாளு. எப்படி ஏண்டி முடியும்? என்னடி பாண்டியம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? அஞ்சாறு வருஷமா அந்த ஐசுக்காரன் வீட்டுக்குள்ள நைட்டு 12 மணிக்கு விருட்டு விருட்டுன்னு போயிட்டு போயிட்டு வரான்னு சொல்ல. எதுக்கடி போய் அந்நேரத்துல? இந்த உம்பளையால சும்மா இருக்க கூடாது. 7-8 வருஷமா இந்த கொத்தனார் செவரே குதிக்கிறான் செவனாய் வீட்டுக்குள்ளேன்னு சொல்ல. எதுக்கு சந்தந்து பூசவா? ரெண்டு மூதேவியும் ரெண்டு முண்டையிலும் வசர புடி சண்டை ஓட்டு. சரி, புருஷங்காரன் நடு ரோட்ல முக்காடை போட்டு தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கூத்தா இருக்கு.